மாரியம்மா திருவிடா கொங்கு நாட்டு தெருவிடா மாரியம்மா திருவிடா கொங்கு நாட்டு தெருவிடா திருவிடா திருவிடா மாறி திருவிடா ஊரெல்லாம் கூடியே வைக்கும் பொங்கலா மாரியம்மா திருவிடா கொங்கு நாட்டு பெருவிடா மாவிடிக்க மாவிடிக்க பாபாயி மாவு பசைய மாவு பசைய எம்பாயி போட்ட மாவு இனிக்கலையே வாயிலுக்கு மென்னு திங்க முடியலையே ஊராறு புள்ளங்கெல்லாம் மாவு கழுவோம் பூ கழுவோம் பச்சரிசி பாலும் சேர்த்து பொங்க வச்சுக்கலாம் திருவிழா திருவிழா மாறி திருவிழா ஊரெல்லாம் கூடியே வைக்கும் பொங்கலா மாரியம்மா திருவிழா கொங்கு நாட்டு பெருவிழா கருப்பனாறு மகிழ்ச்சியிலே கடா வெட்டு நடக்குதப்பா கோயிலே கரிஞ்சோறு விருந்து வச்சா கவுண்டருக்கே முட்டலம்பு மிஞ்சுதப்பா கடைசியிலே Thank you.
I love you. பணம் கொடுக்கறது பெருசல்லடா, அவன் வட்டியே கட்டாம அந்த நிலத்தை புடுங்கணும். இலைகள் நிலத்தை ஏமாத்தி போடுறீங்களாடா? நான் இருக்குன்னு யாரும் ஏமாத்த விட மாட்டேன். எங்க அண்ணன் கூப்பிட்டு வரேன். We'll be right back.
கண்கள் இல்லையா காதல் வந்த செய்தி உனக்கு காற்று வந்து சொல்லவில்லையா சுட்டும் விழிப்பார்வையில் என்னை கொய்தாயடி
திட சிறு கள்ளம் சிதறிடும் வீரம். அப்பா முருகா, இனிமேலாவது எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். பூனா? ஆமா, எங்க ராசா காணோம்? இல்ல பூனா, நான் போறதுக்கு முன்னாடியே ராசா ரிலீஸ் வெளியே போயிட்டாரு. என்னங்க சொல்றீங்க? ஜெயிலிருந்து நேரம் நம்ம வீட்டுக்கு வராம அப்படி எங்க போயிருப்பாரு? எங்க கொஞ்சம் முன்னாடியே நீங்க போய் பாத்துற கூடாதா? இதோ வருஷத்துல ஒரு நாள் பரோல வெளியே வராரு, சரியா நேரத்தை கூப்பிடாம எங்க இப்படி பண்றீங்க? இப்ப அவர் எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு தெரியலையே. போனா ராசா எங்க போயிருப்பாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னது உங்களுக்கு தெரியுமா? அப்ப நீங்க போய் கூட்டிட்டு வர வேண்டியதானே. வேண்டாம் போனா வேண்டாம், அவன் அவன் உசுர பார்க்க போயிருக்கியான், இப்ப போய் அவனை தொல்லை பண்ண வேண்டாம். என்னது உசுர பார்க்க போயிருக்காங்க? நீங்க என்னங்க சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி யாரு எங்க எங்க பார்க்க போயிருக்காரு? ராசா, ராசா, நீ நேரா இங்கதான் வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த 7 வருஷத்துல நம்ம ராசாதியோட நினைவுக்கு மட்டும்தான் வெளியே வர்ற, அதுவும் வந்து நம்ம ராசாதி சமாதியில இந்த நிலைமையில ஆடி அழுது அழுது ஆடிக்கிட்டு இருக்கிற. இன்னும் 3 வருஷத்துல தண்டனை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உன் எதிர்கால வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் சிந்தனை பண்ணிய ராசா. என்னோட இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே எனக்கு ராசா. நீ என்னோட எதிர்காலத்தை பத்தி கனவு கண்டுகிட்டு இருக்கிற, நான் அடுத்த ஜமத்தை பத்தி கனவு கண்டுகிட்டு இருக்கிற. அடுத்த ஜமசில நானும் என் ராசாத்தி
எப்படி எல்லாம் வாழ்வோம் தெரியுமா? நிலைவுகளா அழிக்க முடியாது, நிஜத்தா மறக்க முடியாதப்பா. ஏனைய தொந்தர பண்ணாத செந்தில், ஏனைய தொந்தர பண்ணாத செந்தில். அடுத்த ஜென்மத்தில் ராசத்தியோட வாழ போறங்கிற கற்பனையில் இந்த ராஜா இருக்கிறான். இந்த ஜென்மத்தில் ராசத்தியோட எப்படி வாழ்ந்தான், இவங்க கதை தான் என்ன, ஒருத்தர் மேலே ஒருத்தர் வைக்கிற அந்த கனமான ஆழமான பாச உணர்வு தான் காதல். இந்த ராசா ராசத்தி மேலே வச்ச காதல் இவங்களை எங்கே கொண்டு போய் முடிச்சிருக்கு தெரியுமா? இவங்களோட உண்மையான காதல் கதையை தெரிஞ்சிக்க நாங்களும் உங்களோட ஆவலாக காத்துட்ருக்கோம். என்னப்பா பண்ணிகிட்ருக்க, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாப்பா. வாக்கப்பட்டு நல்லபடியா கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கிட்ட, நாளைக்கு நாலு பேர் மூத்த குடி பிள்ளைய தப்பா வளர்த்திட்டான்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட கூடாது பாரு, அதுதான் பயமே. அம்மா, என்னைக்குமே உங்களை சித்தியா நினைச்சதே இல்லை. என்னை பெத்த அம்மா இருந்தா கூட என்னை இப்படி நல்லபடியா கவனிச்சிருக்க மாட்டாங்க. என்னை சின்ன வயசுல இருந்தே வெளியூர்ல நல்லா படிக்க வச்சிங்க. இப்ப நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்க அமெரிக்கா போறேன். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான்மா. இங்க பாருப்பா, இந்த இருக்கிற சொத்தெல்லாம் உன் பேர்ல தான் இருக்கு, இந்த வீடு கூட உன் பேர்ல தான் இருக்கு. கூடிய சீக்கிரத்துல இந்த படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டீங்கன்னா அத்தனை சொத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு கடைசி வரும் இந்த காலத்துல உன் அப்பாவை கவனிச்சுக்கிறதே என் வாழ்க்கையை விட்டுடுவேன். எங்க அதையும் இதையும் பார்த்துக்கிட்டு உன் அப்பாவை சரியா கவனிச்சுக்க முடியறது இல்லப்பா. எனக்கு அதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை எல்லாத்துக்கும் மேல என் வயிற்றுலயும் வந்து ஒருத்தன் பிறந்தானே உனக்கு தம்பின்னு சொல்லி, எங்க போனானே தெரியல. அண்ணா ஊருக்கு போறா, சீக்கிரம் வாடானே, போனவனே இன்னும் காணாம் தா வரான் பாரு. ஏண்டா இவ்வளவு லேட்டாவா வருது? அண்ணா வெளியில போறான்னு சொல்லிருக்கல, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வரவேண்டா. அம்மா, தோட்டத்துல வேலை கொஞ்சம் அதிகமா இருந்தது, அதனாலதான் லேட் ஆயிடுச்சுங்கம்மா. அண்ணா நல்லபடியா போயிட்டு வாங்கண்ணா. தம்பி, நீயும் என்ன மாதிரி நல்லா படிச்சிருந்தா இப்படி வேகாத வெயில கஷ்டப்பட வேண்டியதில்ல. நீ ஆளுங்களை வேலை செய்ய சொல்லிட்டு வேலை வாங்கதோட மட்டும் அண்ணா. ஏன்னா நீ தான் முதலாளி. அண்ணா, அந்த மாதிரி ஒரு நினப்பு என்றைக்குமே என்னோட மனசில் வந்தது இல்லைங்கண்ணா. நான் எப்போவுமே ஒரு தொழிலாளி தாங்கண்ணா. அப்பா அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி சரிம்மா, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். தம்பி கார் எடுத்து போகலாம். அம்மா, அண்ணனை அனுப்பிச்சிட்டு வரேன், அப்பாவை பத்திரமா பார்த்துக்குங்கம்மா. மொண்டி நாயே, உன் பையன்கிட்ட ஒரு நாலு வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லுனா எப்படி 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 நீ சொன்னா சரி? என்ன சொல்லாம சொல்லி காட்டுறியா, உன நான் கொடுமைப்படுத்துறேன்னு. இந்த கொரோனா நாட்டு வேலையெல்லாம் இன்னொரு தடவை என்கிட்ட வச்சுக்கிட்டு போயிடுவேன். புரியுதா? டேய் யாரங்க, இந்த ஆளை கொண்டு போய் எல்லா வேடி சலையில உருவிட்டு அரை கோமணத்தோட மாட்டு தழுவுதா கடிடா. ஒருத்தன் அவனை கட்டி நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு வா. சரிங்க.
ஹலோ, ஆ சொல்லுங்க சுப்பிரமணியம். எல்லா கம்பெனி ராசத்து பேர் தான் இருக்கு. இப்போ நான் புதுசாக வாங்கின சேரையுமே ராசத்து பேர்லேயே பதிவு பண்ணிடலாங்க. அப்புறம் மேனேஜர், எனக்கு இன்னும் சமையல் வேலை முடியல. ராசாதி வேற குளிச்சு ரெடி ஆகிட்டா. அவளை சாப்பிட வச்சு காலேஜுக்கு அனுப்பிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேங்களா? சரி ஓகேங்க. அண்ணா நான் ரெடி. அம்மா ராசாதி, இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுமா? உனக்கு டிஃபன் ஆட்டி போய் கொடுத்துட்றேன். கொஞ்சம் கோச்சுக்கா செல்லாம். அண்ணா, என்னையும் ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேங்கிற. எல்லா வேலையும் நீ தான் செய்வன்ற. இப்போ காலேஜுக்கு டைம் ஆச்சு, இப்போ என்ன பண்ண போற? அம்மா ராசாத்தி, நம்ம இருக்கிறக்க 10 வேலைக்காரி கூட வச்சுக்க முடியும். ஆனா எந்த வேலைக்காரி செய்யற சமையல நீ சாப்பிடக்கூடாது. எந்த வேலையும் நீயும் செய்யக்கூடாது. எல்லா வேலையும் இந்த அண்ணன் தான் செய்வேன். சரி, இப்போ நான் தான் செய்வேன்னு சொல்றேன். நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அங்கேயும் வந்து நீ தான் செய்வியா? அதுக்கு என்னம்மா, அண்ணன் சமையல் பண்ற மாதிரியே உனக்கும் ஒரு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சிடறேன். நீங்க என்ன பிடிக்கிறது, நானே பிடிச்சிட்டேன். உங்களை விட ஒரு படி மேல. என்னம்மா ராசாத்தி புலம்பிட்டு இருக்கிற? புலம்புறல்ல, காலேஜுக்கு டைம் வச்சு சொல்றேன். வந்துட்டேருமா. செந்தில், பேசிட்டு வாராசா, எப்போ மெட்ராஸ்லேருந்து வந்த? ஏதோ ஒரு வேலை விஷயமே போயிருந்த. என்ன வேலை ரெடி ஆயிடுச்சா? எங்கடா செஞ்சில, அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்குத. நம்ம கம்பெனிலே ஒரு வேலையை பார்த்துக்கணா, அதுவும் வேண்டாங்கிற. சொந்தத்தில் எப்படி வேலை செய்யணும்னு யோசிக்கிற. செந்தில், ஒரு நாளைக்கு எனக்கு கட்டாயம் ஒரு நல்ல வேலையாக கிடைக்கும். சரி சரி, ராசதியோ டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு பார்க்கல ராஜா. சரி ராசதி போகலாமா? அண்ணா, உங்களுக்கு டைம் ஆச்சுல, நீங்க ஆபீஸ்க்கு போங்கண்ணா. மாமா வெட்டியா தானே இருக்காரு, அவரை கொண்டு போய் நான் காலேஜில் விட சொல்லிடுறேன். இல்லம்மா ராசத்து, நான் போற வழி தானே, உன்னை அப்படியே காலேஜில் விட்டு போயிடுறேன். வாமா போலாம். சரிண்ணா, நீங்க போங்க. கொண்ணம் கூப்பிட்டே போயிட்டே எப்படியா இருந்தாலும் நாளைக்கு வருவீங்களா? அன்னைக்கு வச்சுக்கிறேன். ஏ சிவா, அட்ரஸ் சென்டர். என்னண்ணா ரொம்ப ஓவரா பண்றீங்க? டே கார்த்தி, என் ராசாத்தி இப்ப வர போறா. இந்த கெட்டப்புல என்னை பார்த்து மாமா மாமான்னு கட்டி பிடிச்சு ஐ லவ் யூ டா கரின்னு சொல்ல போற. அதுக்கு தாண்டா இது ராசாதி. இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு, செகண்ட் இயர் முடிச்சு, தேர்ட் இயர் முடிச்சு, ஃபோர்த் இயர் வந்துட்டா. நீங்களும் அப்புறமே கரெக்ட் பண்ண பாக்குறீங்க, இன்னும் கரெக்ட் ஆகல. இதுக்கு பேரு காதல் இல்ல கன்றாய். என்ன டென்ஷன் பண்ணாத. கார்த்தி, சிவா ரெண்டு பேரும் ஓரம் கட்டுங்க. என் ராசாதி வர நேரம் ஆச்சு. எனக்கு உங்க அண்ணே அதிகம் இன்கம் சம்பாதிக்கிற ஆளுன்னா, அதை விட அதிக இன்கம் சம்பாதிக்கிற பிசினஸ் இந்த ஊரு பூரா நான் பண்றேன். வட்டி மேல வட்டி வாங்குறேன். யாருக்காக?
இந்த குட்டிக்காக. செல்போனை வச்சு வரி வரியா வசனம் பேசினா மட்டும் உன் வார்த்தையில விழுந்துருவனா? காலத்துக்கு தகுந்த மாதிரி வசனம் பேசுறேன். செல்போன் மேட்டர் பிடிக்கலாம் சொல்லு, செந்தமிழ்ல பேசுறேன். இரவு நேரத்தில் உச்சி வானத்தில் வட்டமாய் பூத்திருக்கும் வண்ண மலரே, நான் வளைந்து உழைந்து பேசியும் வளைந்து கொடுக்காமல் இருக்கும் வண்ண கிளியே, நீ வாய் விறந்து பேசுவாய், என்னை மனமாற போற்றுவாய். இப்படி பேசுனா உனக்கு பிடிக்குமா? ஐயோ, கோயிலுக்கு போயிட்டு வரணுமேன்றதுக்காக செருப்பு போடாம வந்தேன். இன்னைக்கு ஒருவேளை பிஞ்ச செருப்பு போட்டு வந்திருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்காக நடந்து நடந்து என் காலு தேஞ்சு போய் நிக்கிறேன். சிரிச்சுக்கிட்டே பேசுறதுனால என்ன சில்ற பையன் நினைச்சிட்டியா? சீரியஸா கேக்குறேன், உன் முடிவு என்னடி? இங்க பாரு, நானும் சீரியஸா சொல்றேன். நானும் என்ன சீரியஸா பேசாம சிரிச்சுக்கிட்டே பேசுறான்னு என்ன சீப்பா எட போட்டுட்டியா? என் சீரியஸ நான் வேற விதமா காட்டுட்டுமா? காட்டுறியா? காட்டுடி பாக்கலாம். பரதேசி நாயே, செருப்பால் அடிக்காம கையில் அடிச்சுக்கணும் சந்தோஷப்படுறா? இதுக்கு மேல என்கிட்ட வாழாட்டினா வாழை ஓட்ட நறுக்கிடுவேன். காதலிக்கிற எல்லாமே திருந்தாத ஜென்மங்க தான்டா. அப்புறம் என்ன ராசாதி நினைச்சான? எவ்வளவு நாளைக்கு கிளப்பே ஆடிக்கிட்டு இருக்கிறது? ஒரு நாளைக்கு டூயிட்டா இருந்தா போங்கடா. இடையில அந்த கடல் எல்லாம் வருமல்ல, நாம எப்படிடா அப்படி எல்லாம் கடலை எல்லாம் தாண்டிக்கிட்டு டயர் உருட்டிக்கிட்டு போறது? அத நினைச்சா எனக்கு கவலையா இருக்குற அண்ணனுக்கு. அண்ணே, உன் பேர் தானே அறிவு, ஆனா மண்டல அறிவு கொஞ்சம் கூட இல்ல. ஏன்னா டயர் தான் தண்ணியில மிதக்குமே. ஆமா, நம்ம திருமணி முத்தாறுலதான் தண்ணி வரப்போகுது. நம்ம திருமணி முத்தாத்துல தண்ணி வரப்போகுது. தண்ணி அப்படியாச்சும் வரட்டுண்டா. சொல், இந்த டயர் தூக்கிட்டு அதுல போட்டோம்னா வச்சுக்கோங்க, அத புடிச்சுக்கிட்டு காவிரத்து வழியா கடலுக்கு போயலண்ண. முதல்ல திருமணி முத்தாத்துல தண்ணி வரட்டுண்டா தம்பி, அப்புறம் காவேரியாத்துக்கு போவா. சரி, அப்படி போலாங்கறியா? ஆமாண்ணே, அருமையான ஐடியாதான். ஆனா தம்பி, அண்ணே ஒரு டவுட்ரா. என்னண்ண? இது நம்ம ஊர் பொம்பளைங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல. ஆமா, இந்த அண்டாவை தூக்கிட்டு இடுப்புல சிங்க நிக்கேன் சிங்க நிக்கேன் சிங்க நிக்கேன். ஆடுற தம்பி, நீ ஆடுற ரெண்டு பேர் ஆடலாமா? சிங்க நிக்கேன் சிங்க நிக்கேன்னு அண்டாவை தூக்கிட்டு தண்ணி மாக்க வரும்போது நம்ம ரெண்டு பேர்த்தையும் சேர்ந்து மோந்துட்டோம். நம்ம என்னடா பண்றது? ஐயோ அண்ணே, நம்ம ஊர் பொம்பளைங்களா? நம்ம ஊர் பொம்பளைங்களுக்கு யாருக்குன்னா இடுப்பு இருக்கு. இடுப்பு இருக்குது. ஆமாண்ணே, ஆனா காலையில இருக்குது நம்மளுக்கு. சரி சொல்லுடா தம்பி, சொல்லுண. நம்ம அப்ப அரை மண்டை நம்மள ஒருத்தன் பெத்தானே. ஆமாண்ணே, நிலா மண்டைய. அந்த மண்டை எங்கடா போய் தொலைஞ்ச ஆளையே காணோம்.
ஒரு துணி கொடுத்தாலும் ஆனா நம்ம அப்பன் காசு சித்திர மட்டும் உசாரா இருக்கிறாருண்ண. எப்படி சொல்ற? காசு கொடுத்தா மட்டும் ஆளுக்கு ஒரு நோட்டா குடுக்கறாருண்ண, அது மட்டும் யானே. ஆமாடா தம்பியோய், யோசிக்க உண்டு. நான் எனக்கு பாரு இவ்வளவு நாள் அந்த நினப்பில்ல. ஆமாடா தம்பி, ஆளுக்கு ஒரு நோட்டா கொடுத்து நம்ம ரெண்டு பேத்தி பிரிக்கி பாக்குறாரு. அந்த ஆண்டி அப்பன் காவண்டம் கிட்ட, ஆண்டி அப்பன் காவண்டாரு நம்ம அப்பன் அந்த மண்டையன் கிட்ட, இனிமேல ஆளுக்கு ஒரு நோட்டா குடுக்க கூடாது. ஒரு நோட்டா எடுத்து ஆளுக்கு பாதிய கிழிச்சு கொடுன்னு சொல்லணும். ஆமாண்ணே. தங்கம் அண்ணே ஆடி. ஆனா ஏறதுல தம்பி ஸ்பீடு ஸ்பீடுண்ணே. தங்கம் இல்ல முத்த விடுறே. சரி, நம்ம அப்ப வர்ற மாதிரி ஏதோ சாட தெரியுது. எதுக்கு கொஞ்சம் தள்ளியே நிப்ப, வந்ததே சாத்திய கரும் முடிச்சு விழுந்துடாதீப்பா. ஒரே நிமிஷம் ஒரு டவுட்டுப்பா. ஏப்பா ரெண்டரை காலிலேயே நடந்து வர்ற? நாங்க ஒரு அம்மா பிள்ளைனு செல்லம் கொடுத்து சுத்தமா அறியலாம் இருக்குல்ல. எப்படி எங்க அம்மா ஒண்ண கட்டிக்கிச்சு இந்த கத்து? இந்த யோசனைகள் யோசிச்சிருக்கோம். இந்த யோசனைகள் குச்சி உடஞ்சு போயிட்டா அந்த குச்சியை எடுத்து அடிப்பியாப்பா? அதான் நீளமா வச்சிருக்கிறிய, அதுக்கு வேலை இல்லை, அதனாலதான் எங்களை அடிக்கிறாப்பா. என்னப்பா கல்யாணம்? அப்படியே சொல்லிட்டு போறேன். ரகுபதி கடையிலயா? ஒரு ஊரை நக்கிக்கிட்டு நேரம் வீட்டுக்கு. ஊருக்கான் நக்கிக்கிட்டு வீட்டுக்கு தான் வரணுமாப்பா? நான் கூட குவார்டர் கடைக்கு போக சொல்றேன்னு நினைச்சேன். டேய் தம்பி, அண்ணே நம்மள பார்த்து நம்ம அப்பா கேக்குறான்டா. கல்யாணம் ஆயிருந்தோ 10 பிள்ளை பெற்றிருப்பீங்க. கல்யாணம் ஆயிருந்தோ தான் 10 பிள்ளை பெற்க முடியுமா? கேட்டு பாருங்கண்ணே, நம்ம ஊர்ல இந்த அறிவியா இந்த அழகையா யாங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியுனே. நல்லாவே தெரியும். யாரும் தெரியாம சொல்ல சொல்ல பாக்கலாம். யாருமே சொல்ல மாட்டாங்க தம்பி. நம்ம மேல பாசப்படாதீங்களுக்கு. நாம எப்ப இங்க வருவோம்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல. ஆமாண்ணே. சரி தம்பி, நாம என்ன பண்ணலாம்ப்பா? அண்ணே, நாம இப்படியே டயர் விட்டுட்டு நம்ம ரகுபதி கடை இருக்கு பாங்க. ரகுபதி கடை நம்ம பங்காளி. பங்காளி அவர் கடைக்கு போய்
ஆளுக்கு ஒரு பப்பி ஜம் வாங்கிட்டு பப்பி ஜம் வாங்கலாம் எந்த ஜம் வேணாலும் வாங்கலாம் பணம் கொடுத்து வாங்க கூடாது நீ அவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு நான் ஒரு நாள் டப்பா வரட்டை போட்டுறேன் பங்காளி நல்லா ஏமாத்திடலாம் நீ ஒரு பொட்டுக்கடல ஒரு அரைபாயிட்டு குடுனா அவன் போய் எடுத்துட்டு வருவியா அப்ப நான் நாலு டப்பாவை தூக்கிறேன் சரியா சரிண்ணே சரி போலாமா ஒரு ரவுண்டு அப்படியே போயிட்டு நம்ம வாங்க அப்பா இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாம இந்த இடத்துல நான் போக கூடாது சரியா அம்மா உன்னோட அப்ப நாமா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கறது என்னோட பொறுப்பு இன்னைக்கு மாப்பிள்ள ஒருட்டும் ரெண்டுல ஒண்ணு தெரியாம போறது இல்ல அப்பப்பா அவர் வராரு ஆரம்பிங்க ஆரம்பிங்க காதலிக்கும் வரை போராடுவோம் உண்ணாவிரதம் உண்ணாவிரதம் சாகும் வரை உண்ணாவிரதம் காதல் வாழ்க பூனா பாவம் பதில் சொல் பதில் சொல் பூனாக்கு பதில் சொல் சார் நீங்க யாரு நான் தான் பூனாவை பெத்த புண்ணியவான் நல்ல அப்பந்தான் நீங்க என் பேரு நல்ல அப்பந்தான் கொஞ்சம் கூட வெக்கமில்ல பொண்ண கண்டிச்சு வைக்கிறது விட்டு இப்படி கூட சேர்ந்து உண்ணாவிரதங்கிறீங்க நீங்க என்ன பெத்த அப்பனா நீங்களே இப்படி இருந்தா உங்க பொண்ணு உண்ணாவிரதம் இல்ல உலகத்துல எல்லா விரதம் இருப்பா நல்ல குடும்பம் இது இங்க பாருங்க நல்ல குடும்பம் நல்ல மனுஷன் ஏன் இதுக்கு மேல அழகான ஒரு நல்ல மனுஷனு இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கணும்னா உங்க பின்னாடியே நான் சுத்தி சுத்தி வரேன் நிறைஞ்ச மனசோடு வரப்பெல்லாம் பசி வந்த மாதிரி துரத்துவீங்க இங்க பாருங்க இப்ப நான் பசியோட வந்திருக்கேன் நீங்க நிறைஞ்ச மனசோட ஐ லவ் யூனு சொல்லுங்க மாமா சொல்லுங்க வாய் மூடுங்க என்ன ரெண்டு பேரும் பிச்சை எடுக்கிறீங்களா நாங்களே உண்ணாவிரதன்னு சாப்பிடாம இருக்கோம் நாங்க எதுக்கு மாப்பிள்ள பிச்சை எடுக்கணும் மாமா பிச்சைதான் மாமா காதல் பிச்சை மாமா காதல் பிச்சை போடுங்க மாமா போடுங்க சார் போடுங்க மாமா சே நீ என்ன ஒரு பெரிய மனுஷனா என் பொண்ணை கட்டிக்கிறீங்கன்னா நீங்க பெரிய மனுஷன் தான் மாப்பிள்ள அது மட்டும் இந்த ஜமத்திலே நடக்காது அப்ப வாமா நாம செத்து போயிடலாம் அடுத்த ஜமத்திலேயாவது கட்டிக்கு வரான்னு பாப்போம் இங்க பாருங்க இப்ப முட்டு நீங்க நல்ல முடிவா சொல்ல சாகர் வரைக்கும் உண்ணாவிரத இருப்பேன் நீ செத்த பாட்டி கூட சாப்பிடா இருங்க எனக்கு அத பத்தி கவலையே இல்ல பூனா உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் எனக்கு என் ராசாதான் உசுறு அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாம் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சாலும் வேலைக்கு ஆகாது அதுவும் உங்க ஒப்பனை பார்த்ததுல இருந்து சத்தியமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் நல்ல அப்பா நல்ல பொண்ணு சே இந்த வேலை விட்டுருங்க இல்ல என்னது மாறி மாறி விக்கிறீங்க போய் தண்ணி குடிச்சு தொலைங்க உண்ணாவிரதம் இருக்கிறப்ப பச்சை தண்ணி கூட பல்லுல படக்கூடாது அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள்ள காலையில ஏழு மணிக்கு புளிசாதம் தயார் பண்ணிட்டு சாப்பிட்டு வந்தனால அதான் சொல்லிட்டானே என்னது காத்தாலங்காடி புளிச்சோறு தின்ட்டு வந்தீங்களா இதுக்கு பேர் தான் உண்ணாவிரதமா வெறும் பித்தலாட்ட குடும்பமா இருக்குது இனிமேல் உங்க மூஞ்சிலே முழிக்க கூடாது அறிவு இருக்கா நானே கட்டுசத்துல பெருச்சாலி கட்டிட்டு வந்திருக்கேன் உங்களை கூட்டிட்டு வந்தது எவ்வளவு பெரிய தப்பு நிப்பதா தெரியுது வாங்க போலாம் அது ஒண்ணும் இல்லம்மா வந்த விக்கல்ல வரப்போற சிக்கல் தெரியாம உண்மைய உளறிட்டுமா பசிக்குது வாமா போய் சாப்பா என்ன வர சொன்னியாமே என்ன விஷயம் உனக்கு இந்த அரைங்குற
முறையும் வேட்டி சட்டை கொடுக்கும் போதே உனக்கு இவ்வளவு திமிர் இருந்ததுன்னா இன்னும் உன்னை நல்லபடியா வச்சிருந்தா உனக்கு எவ்வளவு ஏத்த இருக்கும். ஏதோ இந்த பூவும் பொட்டும் கடைசி வரைக்கும் எனக்கு வேணுமேங்கிறதுக்காக உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன். புரியுதா? இல்ல என்னைக்கோ பரலோகம் அனுப்பியிருப்ப. சரி சரி, அதெல்லாம் போகட்டும். அருமை சொல்ல மகு, அந்த பரதேசி பாண்டிய உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? ஏன் மகனே, என்கிட்ட ஒரு நாலு வாரத்து கூட பேசுறக்கண்ணி விடுறதில்ல. இதுல அவன் என்கிட்ட நல்ல விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு எங்க சந்தர்ப்பம்? இந்த வீட்டுல எடுக்கிற எல்லா முடிவும் உன்னோட தானே? அதனாலதான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவனுக்காவது ஆண்டவன் ஒரு நல்ல மனைவிய அமைச்சு கொடுக்கட்டும். என்ன பேச்சு வாக்கல, உனக்கு நான் நல்ல பொண்டாட்டியா இல்லன்னு சொல்றியா? வர சொன்ன வந்தேன், விஷயத்த சொன்ன கேட்டேன். இதுல குத்தி காட்டினா மட்டும் இந்த குடும்பத்துல எனக்கு குதூகலமா கிடைச்சிட போகுது. ஏதோ என் மகனுக்கு ஒரு நல்ல குடும்பமா கிடைக்கிறத நான் கண் குளற பார்த்துட்டு தான் நான் கண்ணை மூடுவேன். அதுவே எனக்கு போதும். ஏது அது கிழவனுக்கு வாய் காது வரைக்கும் நிழுது. சரி நான் எச்சத்தை போனாது. என்ன லுக்குடுற? ஓய் எடியா. ஏதோ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நான் கோரி துப்ப கையில பிடிக்க உபயோகமா வரையா? ஓ வச்சுட்டு சுறுசுறுப்பா போயா வந்து வாச்சிருக்க. அடுத்தவங்களாட வைக்கணுமா தவிர நம்ம ஆடக்கூடாது. அப்படி ஆடனா அசிங்கம். அம்மா ஆட வச்சுட்டாமா? ஆட வச்சுட்டா. ஆட வச்சுட்டாளா? எவடாவ இந்த கந்து வட்டி காஞ்சின பையனையே ஒருத்தி ஆட வச்சிருக்கானா? அவ பெரிய ஆட்டக்காரியா தான் இருக்கணும். அக்கா நம்ம செல்போன் கம்பெனிக்கார செந்தில் தெரியுமா? அவர் தங்கச்சி ராசாத்தி தான்க்கா. நம்ம அண்ணன் 5 வருஷமா அவளை நினைச்சு உருகிறாரு. திரும்பி கூட பார்க்காத இருந்தா இன்னைக்கு திடீர்னு அண்ணன் கண்ணா. அம்மா அவ அடிச்சாலும் சரி, அவதான் எனக்கு வாழ்க்கை. அவ இல்லைனா நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். அம்மா ராசாத்தி எனக்கு வேணும்மா. அம்மா ராசாத்தி எனக்கு வேணும். டேய் 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 என்னடா இது? அடுத்து மூச்சு காத்த நிறுத்துறவ நீ. இப்படி மூக்க சிந்தா கூடாதுடா. அம்மாட்ட சொல்லிட்டீல, அம்மா ஒன்ன பத்தாக்கி பத்த நூறாக்கி நூறு ஆயிரமாக்கி ஆயிரத்தை லட்சமாக்கி லட்சத்தை கோடியாக்கி பல கோடி பேத்த கோபுர துணி கூட இல்லாம தெருக்கோடிக்க வச்சவளா. இந்த கந்து வட்டி காஞ்சினா பையன் கேவலம் ஒரு பொட்டச்சிக்காக மூக்க சேர்ந்துருது. அசிங்கமா இல்ல? அக்கா நீங்க மட்டும் அவளை பாத்தீங்கன்னா அப்படியே அசந்து போயிருவீங்கக்கா. அவ அப்படி ஒரு அழகு. அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி அவ ஒண்ணு இல்லாதவில்ல. அவளுக்கும் கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. 10வதுக்கு இன்ஜினியரிங் வேற படிக்கிறா. நானும் படிக்காத ஆளு. இதுக்கெல்லாம் அவன் என்ன ஒத்துக்குவானா? அம்மா ராசாத்தி மட்டும் எனக்கு கிடைக்கலனா நான் உயிரோட இருக்கவே மாட்டேம்மா. உயிரோட இருக்கவே மாட்டேன். Thank you.
முடிச்சிட்டேன்டா. அந்த ராசாதி தான் இந்த வீட்டு மருமக. அம்மா என்னமா திட்டம் போட்டுக்கிறீங்க? டேய் கண்ணு கரிகாலா, நமக்கும் அந்த ராசாத்தியோட அண்ணன் செந்திலுக்கும் லைட்டா வரவு செலவு இருக்கு. அத அப்படியே ஸ்ட்ராங் பண்ணிட்டா டே அவன் அண்ணன் வெள்ள வெத்தலடா. அவனுக்கு விவரம் பத்தாது. போனாவ தங்கச்சி கொழுந்து வெத்தல. அவளையும் கட்டணும், அவ சொத்தையும் தட்டணும். அம்மா ரெண்டு மூணு விஷயத்த சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. ஒரே கல்லுல ரெண்டு மாங்காங்கிறதுல பழைய ஸ்டைல்டா. ஆனா ஒரே கல்லுல ஒரு மரத்து காய் அடிக்கிறது தான் இந்த கந்து வட்டி காஞ்சனா ஸ்டைல். அக்கா நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு கல்லுல ஒரு மரத்து காயவே அடிச்சு குமிச்சிடுவீங்க. அம்மா என்கிட்ட இருக்கு தில்லு, உங்ககிட்ட இருக்கு வில்லு, அவங்க குடும்பத்துல விட்டுருவோம் கல்லு. என்னையே இல்லாம தாளிக்கிறவனா, அவளுக்கு என்னமே இல்லைனாலும் சாதிக்கிறவதானா? அக்கா நீ யார் ஆடு புலி ஆட்டத்துல? அண்ணன் புலி, அந்த ராசாத்தி ஆடு. அத அடிச்சா தீரணக்கா. அடே எனக்கு இந்த வெறுவாயம் என்னெல்லாம் பழக்கமே இல்லடா. நான் இங்க வெத்தலைய போட்டேன், அங்க விஷயம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். தினமும் கோவணத்தை கட்டிக்கிட்டு டயர் உருட்டுனால ஒரே வசதியா இருக்குதுண்ணே. கோவணம் கட்டிக்கிட்டா? கோவணம் கட்டிக்கிட்டு டயர் உருட்டுனாவா? டயர் உருட்டுனால வசதியா இருக்குதா? வசதியா இருக்குதுண்ணே. எதுக்கு ஒண்ணுக்கு போறதுக்கா? இல்லண்ணே மொத சளி வந்தா சட்டையில இப்படி தொடச்சுக்குவான். சட்டையில இப்படி தொடச்சுக்குவான். ஆமாண்ணே. ஆமா இப்ப பாருங்க இந்த கோவண துணி ரொம்ப பெருசா இருக்கா? இப்படி தொடச்சுக்கலாம். இப்படி தொடச்சுக்கலாம்ண்ணே. அதுக்காம நாம குளிச்சோம்னா தண்ணி ஊத்திக்கிட்டா, தண்ணி ஊத்திக்கிட்டா இந்த கோவண துணி ரொம்ப பெருசா இருக்குங்களா? ஆமா. இதே துண்டாவும் பயன்படுத்திக்கலாம். அப்படியும் பயன்படுத்தலாம். நான் உனக்கு தோவட்டலாம். அப்புறம் அப்புறம் நம்ம ஊருக்கு அடிக்கடிக்கு தயார் வர்றாங்க பாருங்க. தயாரா? தலைவர்னா தலைவரே. தலைவரா? சரி சரி. ஆமா வர்றாங்க வர்றாங்க. அவங்களுக்கு பொன்னாடை இல்லைனா இது பொன்னாடையாவும் போத்து விட்டுலானே. வாழ்க்கையில இந்த குச்சி எடுத்துக்கிட்டாதான் வருவியா? நீங்க அப்படி பண்றீங்களா? பண்றாங்க சட்டி. அப்படி கோவம் விட்டு என் மானத்தை வாங்குறீங்க? ஏண்டா இது உங்களுக்கு அசியமா இல்ல? அப்பா இந்த பாருப்ப தம்பி, இங்கப்பா இந்த கேள்ட்டு நாய் பேசிக்க. இங்க பாருப்பா, நீ நேத்து என்ன சொன்ன? நேத்து நாங்க டயர் போட்டுக்கிட்டு டயர் உருட்டும் போது நீங்க டயர் போட்டுக்கிட்டு டயர் உருட்டுனா இந்த பில்லூருக்குள்ள என்னால போகவே முடியல. கண்டனாயெல்லாம் நீ ரெண்டு பேத்து வச்சிருக்கிறீ, அலுசேதி பசங்க இப்படி பண்றானுங்களே அப்படின்னு பேச சொன்ன. சரி நம்ம அப்பன் பேர் கெட்ட பேர் ஆயிடுச்சாட்டது, சரி ஒரு சேஞ்சா இருக்கட்டும் அப்படின்னு தான் இந்த இதை கட்டிக்கிட்டா ஒரு பாவனத்தை. இதுவும் முடிக்கலையா? இப்ப எப்படிதான் ஓட்டுறது? எனக்கு வர இதை மட்டும் கட்டிக்கிட்டு ஏன்? அதுவும் இல்லாம சும்மா அவுத்து விட்டு ஓட்டுங்களேன். அப்படிப்பா நீ
இப்படி நில்லுப்பா தம்பி சொல்லுனா அப்பா என்ன சொன்னாருன்னு கேட்டியா கேட்டானே நாளையில இருந்து இதையும் இதையும் அவுத்து போட்டு ஓட்டாடுவா ஓட்டிடுவா அது நாளைக்கு எதுக்கு இன்னில இருந்து ஓட்டிடுவா ரெடி 1 2 3 சொல்ல ஏய் அவக்கரம் பா சின்னதா தா பாருங்க ஏய் நீங்க அதையும் செஞ்சா செய்யடா சே தெரியல அந்த பய இருக்கட்டும் நீங்க தான் ஆண்டி மேல கெடுக்க பொண்ணுனாச்சே உங்க ரெண்டு பேர்தே ஒரு நல்ல அறிவாளியா அறிவாளியா தம்பி நல்ல அறிவாளியா மாத்துறதுக்கு ஏ அப்பண்டா அண்ணங்கற ஒரு டீச்சர் ஏர்பா பண்ணிக்கிறேன் டீச்சரா எங்கள அறிவாளியா மாத்துறதுக்கு யோப்பா ஐயோ ஐயோ இருப்பா ஒரு குசி தான குதிச்சா ஓட மாட்டியா யாப்பா 60 பிள்ளைகளுக்கு ஒரு டீச்சர் ஒரு வாத்தியார் பாடம் நடத்துற இந்த காலத்துல எங்க ரெண்டு பேருக்கு ஒரு டீச்சர் ஏற்பாடு பண்ணி இருக்கறியே அப்பா நீ அப்ப இல்லப்பா கடவுளப்பா 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 யாப்பா அப்படியே கிளக்க திரும்பி நில்லுப்பா உன் கால் உழுந்து நாங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் வாங்கினாதா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்டா தம்பி சாமி என்னன்னா இருப்பா தம்பி தான சொன்னியா பின்னாடி ஆய் கழுவாம நான் தடிக்குதுடா இன்னும் நான் சொல்லல ஏன் முந்தரா தம்பி பின்னாடி பதினதான் சொல்லிவிட்டியா அது கூட பரவாயில்ல மூக்களை பிடிச்சிக்கலாம் எம்பளப்பு அப்பா என்னப்பா இந்த நேரத்தில் டிங்குன்னு நிற்குது அப்பா சொறி முட்டு முட்டுச்சுப்பா ஆமாப்பா அப்பா அப்பா உனக்கு இந்த குச்சி நீளம் இருக்குதுன்னு சொல்ல தப்பே இல்லப்பா ஏப்பா சொல்லிட்டு மறந்துட்டு டீச்சர் எப்பப்பா வர்றாங்க எப்பப்பா வருவாங்க வந்துருவாங்களா வந்துருவாங்களா பஸ் விட்டு இறங்கிங்க நான் பிள்ளை ஊர்ல சாமி கும்பிட்டு வர வேண்டாமா பிள்ளை ஊர்ல சாமி கும்பிட்டு வருவாங்களா சரி வரட்டு வரட்டு சொல்லுங்கப்பா சீக்கிரம் வரட்டு 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 சூப்பரா இருக்கறீங்க. எங்க மிஸ்டர் ஆண்டி ஏன் அப்பாயுமே அங்க போய் நிக்கிறீங்க? மூணாவது மனுஷன் நீங்க, எங்க பெத்தவங்க தானே பக்கத்துல வாங்க. அது அவர்க்கே தெரியலங்க டீச்சர். எங்க மிஸ்டர் ஆண்டி இது ரெண்டு வந்து உங்க பசங்களா? டீச்சர் என்னடா? என்ன டீச்சர்? டீச்சர் அவர்தான் எங்க அப்பா டீச்சர். ரெண்டு ஒண்ணு தானே அறிவு கட்ட முட்டை பையல. அப்படிங்களா? சரி சரி டீச்சர் அதெல்லாம் கீழ ரெண்டு மேல ஒண்ணு. என்னடா சொல்ற? கீழ ரெண்டு மேல ஒண்ணா? டீச்சர் கொஞ்சம் தள்ளுங்க. அங்க பாருங்க, அங்க அப்பாவுக்கு ஆறுநாள் கயித்துல கீழ ரெண்டு மேல ஒண்ணு தொங்குது. கரெக்ட் தான் டீச்சர். பாத்தியா டீச்சர், இவங்க எப்படி அறிவுல பேசுறாங்கன்னு? என்னங்க டீச்சர், எங்க அப்பந்தடி வாங்கிட்டீங்க? வாய் மூடு மிஸ்டர் ஆண்டி. இங்க வாங்க, இங்க பாருங்க. ஆள் தான் வளர்ந்துருக்கீங்களே தவிர அறிவுங்களும் கொஞ்சம் வளரலன்னு நினைக்கிறேன். நீங்க அதை பத்தி கவலையப்படாதீங்க. அவங்க ரெண்டு பத்தி பத்திரமா பாத்துக்கிறது என்னுடைய பொறுப்பு. எப்படியோ எங்க ரெண்டு பசங்களையும் நல்ல அறிவாளியமாக்குறது
உங்க பொறுப்பு. ஐயோ மிஸ்டர் ஆண்டி, அதெல்லாம் சொல்லிட்டல, நீங்க கவலையே படாதீங்க. அவங்க ரெண்டு பேரும் பத்திரமா பாத்துக்கறது என்னோட பொறுப்புனு. டீச்சர், 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 எங்களுக்கு தான பாடம் சொல்லி கொடுக்க வந்தீங்க. அங்கேயும் போய் போய் பாத்துக்கறேன் பாத்துக்கறேன்னு நீ வரீங்க. எங்க அப்பனுக்கு மறுபடியும் மூடு கீடு வந்துருச்சுன்னா வேட்டி அவுத்து போறேன். ஐயோ எங்க அப்பனுக்கு வந்து இந்தாணி இந்தாணி அழகு இங்க பாருங்க அறிவு அழகு ரெண்டு பேரும் நாளை காலையில தான் 9 மணிக்கு கிளாஸுக்கு வந்துடணும். வரும்போது ஸ்லேட் புக் பென்சில் அப்புறம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா லப்பர் இந்த மாதிரி எடுத்துட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் முக்கியமா இது என்னடா ட்ரெஸ் பக்கத்துல வா, இது என்ன ட்ரெஸ் கோமனோ நீங்க போற ஸ்பீடு பார்த்து உப்பு சேலத்துக்கு போய் போறீங்களா? இருங்க, இன்னும் ஒரு 4 மணி நேரம் அப்புறம் கழிச்சு போலாம். தம்பி இந்த கோமணத்தை டீச்சருக்கு அவுத்து குறும்பு உனக்கு பிறந்துட்டு அதெல்லாம் நடக்குமா? சரி சொல்லு. தூங்கும் போது கட்ட குத்துக்கால வச்சு தம்பி ஒரே ஆட்டு வெட்டிடலாம். சரி வா, ஜாக்கிரதையா இருந்து நல்லா கேட்டுக்கற வா. நீங்க வரட்டும் பேசிக்கிறேன். எதுக்கு எடுத்தால அண்ணா சொன்னா சரி அண்ணா சொன்னா சரிங்கிற அப்படி அண்ணன் பேச்ச கேட்கறவ என்ன எதுக்கு லவ் பண்ணணும்? அன்னைக்கு அப்படித்தான் வண்டியில் வாடின்னு கூப்பிட்டா அவ்வாட்டுக்கு அவள் அண்ணன் கூட போயிட்டா. வரட்டும் தம்பி, என்ன கையில் ஒரு ரோசோட நின்றுட்டுருக்க? யாருக்காவது வெயிட் பண்ணிட்டுருக்கியா? யாரையாவது தள்ளிட்டு போகலான்னு நினைக்கிறாடா? ஏ கிழவி, நான் ஒன்று தள்ளிட்டு போக நினைக்கல,
அப்படியே தவியா தவச்சுக்கிட்டு நிக்கிறேன். டே பையா, ஒட்ட பிள்ளைங்கள நம்பாதடா, நம்ப வச்சு கழுத்தறுத்துருவாளுங்க. டே உன் மேலே அவங்க கொஞ்சமாவது அன்பு இருந்திருந்தா இங்கே உன்னை வந்து இப்போ இங்கே பார்த்துருப்பால. நீ எவனோ நினச்சிக்கிட்டு தான் அவங்க அசால்ட்டாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஏ கிழவே, ஏ ராசாத்தி பற்றி நீ தப்பாக பேசாத. அவ என் மேலே அப்படியே உசிரியே வச்சுருக்கா தெரியுமா? நெசமோடா உள்ள நெசமாமா. அப்புறம் உன் காக்க வச்சா சொல்டா. டே படவா சொல்ல. கிழவே இது புலம்புல இல்லை, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கல போய் கேட்டுப்பாரு. காதல்ல உங்களை பிடிச்ச விஷயத்தினா காத்துக்கிட்டு இருக்கிறதுன்னா சொல்லுவாங்க. காதலி வருவாளா மாட்டாளான்னு அப்படியே தடத்தை பார்த்துட்டு இருக்கும் பாத்தியா, அதில் ஒரு தனி திரில். அவன் வந்த உடனே அவன் முகத்தை பார்க்குற சந்தோஷம் இருக்குது தெரியுமா? அதுதான் காதலில் ரொம்ப பிடிச்ச விஷயம். ஓ வயசில் காதலிச்சிருந்தா தானே இதெல்லாம் தெரியும். டே படவா ராஸ்கோல், நீ காதலியும் காதலியும் பற்றி சொல்லும் போது எனக்கே ஒரு மாதிரியாக இருக்கு. டே என்ன நல்லா பாருடா, நானே அழகல்ல ஆ ஐயோ கிழவி இது என்ன விவரம் ஆசை? ஊ வயசு என்ன, என் வயசு என்ன? என் ராசாத்திக்கினையா இந்த உலகத்தில் யாரையும் என் நினச்சி கூட பார்க்க மாட்டேன். ஐயோ கிழவி ஊ வயசு என்ன, என் வயசு என்ன? ஐயோ என் ராசாத்திக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். கண்ணை திறக்க மாட்டேன் மாமா. என்ன பாருங்க மாமா. ஐயோ கிழவி நான் உனக்கு மாமாவா? ஊ வயசு என்ன, ஏ வயசு நீதானா? வண்டியில வாடி போலாம்னு கூப்பிட்டேன், நீதான் அண்ணன் ஒண்ண கூட போயிட்ட. பாருங்க மாமா, எங்க அண்ணன் எனக்கு உசுறு, ஆனா நான் உங்க மேல உசுறிய வச்சிருக்கேன். அதே சமயம் எங்க அண்ணன் பிச்சையும் நம்பிட மாட்டேன். ஏய் குழப்பறியாடி,
நாளைக்கு இங்க ஒண்ண வேற ஒருத்தனை காட்டி கல்யாணம் பண்ணி சொன்னா நீ கல்யாணம் பண்ணிக்குவியா? ஓ பண்ணிக்குவனே. ஐயோ ராஜாதி அவரே நானே என் தங்கல்ல என் புச்சில என் கண்ணம் எதுக்கு பழுவுறீங்க? மாமா இங்க பாருங்க, எங்க அண்ணன் ஏன் பேச்ச மீற மாட்டாரு, எங்க அண்ணன் பேச்ச நான் மீற மாட்டேன், அதனால நீங்க கவலையே படாதீங்க சரியா? ஒண்ண ஒத்துக்கு வர ராசாத்தி. எங்க அண்ணன் ஒத்துக்கு வரன்னு நினைக்கிறேன். எனக்கு வர்ற கோபத்துக்கு ஒண்ணா பயமா இருக்குல்ல? சரி சரி அதெல்லாம் போட்டோம் மாமா, அடிக்கலாம் வேணாம், நீங்க என்ன திட்டுங்க மாமா, நான் எப்பய பண்ணி குறங்கி எருமை அப்படி இப்படின்னு கெட்டுக்கிட்ட வரைய திட்டுங்க மாமா. இப்படி கெட்ட வார்த்தையில திட்டினா உனக்கு ரொம்ப பிடிக்குமா ரசாத்தி? மாமா நீங்க கொஞ்சி பேசுறத விட கெட்ட வார்த்தையில திட்டி பேசுறதுதான் மாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிளீஸ் மாமா தங்கல திட்டுங்க மாமா. காதை கொண்டா உனக்கு நல்லா உண்டு. வட்டி காசை கேட்டா வாய் கிளிய வசனம் பேசினியாமே, ஏன் வாங்கின காசை ஒழுங்கா உனக்கு கொடுக்க தெரியாதா? கொடுக்க தெரியுமா தெரியாதா? டேய் ஒழுங்கா வட்டி கட்டுறவங்களுக்கு நான் கொட்டவள் மாதிரி, கட்டாதவங்களுக்கு கோட்டேரி மாதிரி. ஏன் கட்டல அக்கா? என் மாவ பிரசவத்துல எதிர்பார்க்காம செலவாயிருச்சுக்கா, அதனால தாங்க வட்டி கட்ட முடியல. வேணான்னு என்ன பொறுத்த வரைக்கும் ஒழுங்கா வட்டி கட்டணும், அப்படி இல்லனா அதுக்கு தனியா ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கேன். டேய் அத போய் எடுத்து வாடா. அக்கா வேணாங்கா, அக்கா வேணாங்கா. என்ன நானாங்கா? இது என்ன தெரியுமா? விடுங்கா அக்கா, வேணாங்கா அக்கா, அக்கா விடுங்கா. புடா புடா முழுசா கேளு. என்ன பொறுத்த வரைக்கும் அசல கட்டுறியோ இல்லையோ வட்டிய கரெக்டா கட்டணும். சீக்கிரமா ஒரு வாரத்துக்குள்ள கட்டிடுறேன். இப்ப உனக்கு போட்ட ஊசிய உன் குடும்பத்துக்கே போட்டுருவேன். வீடு போற வரைக்கும் சொரியாம போகணும் மவனை சொரிஞ்சன். அம்மா அம்மா செந்தில் வர்றான். வாங்க மகே. வணக்கம். வணக்கம்.
என்ன சாப்பிட்றீங்க? டீ, காஃபி, ஹார்லிக்ஸ் இல்லை கூல் ட்ரிங்க்ஸ்? ஒன்றும் வேண்டாங்க, இப்போதான் வரும்போது சாப்பிட்டு வந்தேன். என்ன இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு முத முத வந்திருக்கீங்க, எதை சாப்பிட்டாதானே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இல்லை பரவாயில்லைங்க, அவர் எங்கேயும் போயிட்டாரு. யாரை கேட்குறீங்க? என் வீட்டுக்காரியா? ஏங்க கேட்குறீங்க? வர வர அவருக்கு உடம்புக்கே முடியறதில்ல. இன்ன வரைக்கும் அவர் பக்கத்தில் இருந்து அவரை தாங்க கவனிச்சிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னாங்க, அதான் கீழே வந்தேன். அண்ணே இப்படி மசம் மசன்ட்டு இருந்தேன், இப்படி இப்போ பணத்தை எடுத்துட்டு வா. உங்களுக்கு யாக்கா அதிக பழக்கமே இல்லை. நம்ம செட்டியார் மூலமாக தான் உங்கள்கிட்ட வரவு செலவு வச்சுருக்கிறேன். இப்போ தான் முதன் மூலம் உங்களை பார்க்குறேன். இந்த பணத்தையெல்லாம் வட்டிக்கு விட்டு தான் சம்பாதிக்கணுங்கிற எந்த அவசியம் எனக்கு கிடையாது கண்ணு. என்ன பீரோக்கில் வெட்டியாக கிடக்கிற பணத்தை நாலு ஏழை மக்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க நாலு வார்த்தை நம்மளை சந்தோஷமாக வாழ்த்தினா அதுவே போதும் பாரு. அதுக்கு தான் வேறு என்ன இருக்க போது இந்த ஆத்ம திருப்தி ஒன்றாங்க கண்ணு. என்னங்க போதுமா? இல்லை எந்த டாக்குமெண்ட்லையும் நான் சைன் பண்ணதில்லை. ஏதோ பாண்டு பத்திரம் இருந்தால் கொடுங்க, கையெழுத்து போட்டு தரேன். பாண்டு பத்திரம் மனுஷனை மனுஷன் நம்பலைனா மட்டும்தான் இந்த பாண்டு பத்திரம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை பார்த்தாலே சொல்லுவேன், யார் ஏமாத்துறவன், யார் ஏமாத்துறவங்கன்னு. ஏன்னா நமக்கு இந்த தொழில் அத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். அதுதான் ஏதோ நீங்கள் பெரிய மனசு பட்டு சொல்கிறதுனால சாயந்தரமாக பையன்கிட்ட பத்திரம் கொடுத்து அனுப்புகிறேன், நீங்கள் கையெழுத்து போட்டு அனுப்புங்க. சரிங்க, அவசரத்தை பணம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லைங்க, ரொம்ப சந்தோஷம். கண்ணு கரிகாலா, உள்ள பீர்வோல உன் அண்ணன் ஜாதகம் இருக்கும், போய் எடுத்துட்டு வா. அண்ணன் ஜாதகமா? எதுக்குமா அது? இப்போ வந்துட்டு போனானே ஒருத்தன், அவன் தங்கச்சி ராசாத்திக்கும் உன் அருமை அண்ணன் பாண்டியனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அம்மா என்ன உளறீங்க? அப்ப எனக்கு அவ உனக்கு தான் பொண்டாட்டி, கடைசி வரைக்கும் நீ அவ கூட தான் வாழ போற. ஒண்ணுமே புரியலையம்மா. இப்பெல்லாம் எதுவும் புரிய வேண்டாம் கண்ணு, போக போக தன்னை போல புரியும். இங்க உன் அம்மா வெத்தலைய போட்டாங்க, அங்க விஷயம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். Wait and see. அண்ணே தம்பி, அண்ணே தம்பி, இன்னமேல நாம் ரெண்டு பேரும் ஒழுங்கா நடந்துக்கணும். டீச்சர் சொல்ற மாதிரி நாம் நடந்துக்கணும்ண்ணே. சரிடா தம்பி, ஒழுங்கா நடந்துக்கலாம் நாம. ஆமாண்ணே, இந்த நம்ம அப்பா படவட்டியா நம்பிக்கை வாங்கி கொடுத்தாரல சீக்கு. ஆமாண்ணே, ஒரு தடவை ஓது பாப்போம். நாம பேக்கோட வந்துட்டு டீச்சர் காணோம். வாவ், ஏ பியூட்டிஃபுல். தேங்க் யூ டீச்சர். குட் மார்னிங் டீச்சர். ஓகே, மொல ஜிப்ப போடுறதுல டேய், நீ கரெக்ட்டா போடுங்க. அவன் போடு டீச்சர். நாங்கள போட்டு வந்திருக்கோம் டீச்சர், உங்களுக்கு தான் கண்ணு தெரியல. அப்படியா? டீச்சர் இருக்கறா என் தம்பி. ரெண்டு பேரும் இன்னைக்கு தான் சூப்பரா அழகா வந்திருக்கீங்க. சரி, எப்பவுமே கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாட்டு பாடி தான் கிளாஸ் ஆரம்பிக்கணும். இங்க பாடுங்க பார்க்கலாம். பாட்டாங் டீச்சர். தம்பி வாடி வாடி நாட்டுக்கட்ட பில்லூரு வந்து மாட்டிக்கிட்ட. ஏய் ஷட் அப், நான்சென்ஸ். ஏண்டா அறிக்கட்டோம், இந்த பாட்ட பாடுவாங்க. சாமி பாட்டு பண்ணும். சாமி பாட்டோ? நாங்க நல்லா பாடுவோமே தம்பி. அண்ணே எடுத்து விடுறா கண்ணு. எடுத்து விட்டுருவோம். மாரியம்மா மாரியம்மா ரோசியம்மா ரோசியம்மா. டீச்சர் இங்க அடிச்சிராதீங்க, மாறி வந்துரு. வாய் மூடு, இந்த பாட்டுல பாடக்கூடாது, தப்பு. கண்ணத்தை போட்டுக்கோ. ஏய் உன் கண்ணத்துலடா. சரி, இப்ப நான் சொல்லி தரத அப்படியே ஃபாலோ பண்ணி கப்புன்னு புடிச்சுக்கிறீங்க. கப்புன்னு புடிச்சு ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் டீச்சர். ஆர் யூ ரெடி? ரெடி. ரெடியா? நீராடும் கடலோடுத்த பாடுடா டீச்சர். நாங்க கடல்ல எல்லாம் நீராடுறது இல்லைங்க டீச்சர். நான்சென்ஸ் டீச்சர். இது என்ன இங்கிலீஷ் பாட்டா டீச்சர்? ஸ்டூபிட். தேங்க் யூ டீச்சர். ஐயோ, பாட்டு வேணா ஒரு வெங்காயம் வேணா பாடத்துக்கு வரும். உட்காருங்க கீழே. கீழேங்களா? என் மடியில வந்து உட்காரேன். ஸ்லேட் எடுத்துட்டு வா. அறிவே ஸ்லேட் எடுத்துட்டு வா, சீக்கிரம். வா டக்குன்னு வா.
ஒரு மாதிரியா இருக்க, ஏதோ உடம்பு சரியில்லையா? ராசாத்தி, இந்த அண்ணன் ஏதாவது தப்பு கீது பண்ணிட்டாமா? ஆ, என்ன சொன்னீங்க? இந்த அண்ணன் ஏதாவது தப்பு கீது பண்ணிட்டுமான்னு. வழக்கமா தப்பு பண்ணா என்ன பண்ணுவீங்களோ அத பண்ணுங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. வாய் விட்டு எண்ணிட்டே அண்ணா நீ அப்புறம் என் கோமே ஆற போ. நல்லா உட்காந்து எந்திரி. நீ துரோகம் பண்ணியாமா? இத ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல? ஓ, அந்த மேட்ரா உனக்கும் தெரிஞ்சு போச்சா? அது ஒண்ணு இல்லம்மா, அவதான் என்னை லவ் பண்ணனு சொல்றா. நான் இதுவரைக்கும் அதை பத்தி நினைச்சது கூட இல்ல. ஏன் நினைச்சு கூட பாக்கல? நீ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிற. ஐயோ, அவங்க குடும்பத்தை பத்தி உனக்கு ஒன்னும் தெரியாது. அவங்க அப்பன்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஆள் இருக்கானே,
இப்பவே இன்னிக்கே நாள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ராசாத்தி என்னமா விளையாடுறியா? திடீர்னு கல்யாணமா எப்படிமா? தாலி ரெடி. சரி பொண்ணு கொஞ்சம் திரும்பி பாருங்க. நாங்களே ரெடி மாப்ள. எல்லாம் உங்க வேலை தானா? உங்க பொண்ணை கட்டிக்குவேன், ஆனா உங்களை மட்டும் மாமனாரா ஏத்துக்கவே மாட்டேன். கண்ணு ராசாத்தி அண்ணா எங்க பிடிச்சா வேலை நடக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அங்க பிடிச்ச ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து உங்க பொண்ணுக்கு செலவெல்லாம் சிக்கனமா கல்யாணம் பண்றீங்க. நல்ல அப்பந்தான். சரி சரி என்னங்க என்ன பேச்சு? தாலி கட்டுங்க. இருக்காம கொஞ்சம் சிரிச்சுட்டே தாலி கட்டுங்க. அண்ணா அது மட்டும் நடக்காது. கண்ணே ராசாத்தி சொல்லுண்ணா. சரி சரி விழு தொலைக்கிற. என்ன மணி தொலைகிறது? விழு நல்லா இருக்குமா? ராசாத்தி என்னை விங்கிட்டு நல்லா மாட்டி விட்ட மாதிரி உனக்கும் ஒரு மாப்பிளை பார்த்து கொண்டா நிறுத்தின முன்னாடி. அண்ணா நீ எந்த மாப்பிளையை பார்த்து கழுத்தை நிறுத்த சொன்னாலும் கழுத்தை நீட்டு வேணா. சரி சரி அதெல்லாம் போகட்டும். இப்போதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கள் இனிமேல் சந்தோஷமா இருங்க. நாங்கள் எதுக்கு நந்தி மாதிரி கொடுக்க? சரியா மாப்பிள்ள நம்மளாம் இனிமேல் ஒரே குடும்பம். ராசாத்தி ஐயோ என் தங்கச்சி சொல்ற மட்டும்தான் கேட்பேன். தங்கச்சி சொல்லிய கேப்பாங்க. இதெல்லாம் பொண்டாட்டி சொல்லினா மட்டும் தாங்க நீ கேட்கணும். விட்டா தங்கச்சி தங்கச்சின்னு ஃபுல்லா தங்கச்சி பத்தி தான் பேசுவீங்க உங்களைய. ஹலோ வணக்கங்க. செந்திலுங்களா? நான் தான் காஞ்சனா பேசுறேங்க. வணக்கம் வணக்கம். ஒன்றும் இல்லை, நம்ம பையனோட ஜாதகம் கொடுத்துட்டு இருந்தோம் இல்லையா, அதான் பார்த்துட்டீங்களா இல்லையான்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். நாங்கள்லாம் பொண்ணு ஜாதகத்தையும் பையன் ஜாதகத்தையும் பார்த்துட்டோம். எல்லா பொருத்தமும் அம்சமா இருக்கு. நீங்களும் ஒரு தடவை பார்த்துருங்களேன். ஐயோ நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. இருந்தாலும் உங்கள் மனசு திருப்திக்கு ஒரே ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி ரொம்ப சந்தோஷங்க. சரிங்க வச்சுட்டுங்களா? அம்மா பாண்டியனுக்கு ஜாதகம் பார்த்து கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணுறீங்க. அவன் பாண்டியன் ராசாத்திய கல்யாணம் பண்ணி வெளிநாட்டை கூட்டி போயிடுவான். நான் இங்கே என்ன விரலை சூப்பிக்கிட்டு நிற்கிறதா? நீயும் உயிருடா, உனக்கு ஏதாவது கஷ்டம்னா அதை என்னால் தாங்கிக்க முடியுமா என்ன? முடியாதுல்ல. நல்லா யோசனை பண்ணி பாரு. வெத்தலை காம்பு கிள்ளி எறியறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கொஞ்சம் பொறுமையா இருடா, எல்லாத்தையும் இந்த அம்மா பார்த்துக்கிறேன். அம்மா எதுக்கு எடுத்தாலும் ஒரே வார்த்தையில என் வாய் அடைச்சிடுறீங்களே. டே மகனே இப்பவே மூச்சடைக்க பேசிட்டீங்கன்னா பின்னாடி பேசுறதுக்கு இடம் இருக்காதுரா தம்பி. அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எக்கச்சக்கமா பேச வேண்டியது இருக்குது, புரியுதா? தண்டச்சோருங்களா ரெண்டு பேரும் எதுக்குடா எப்ப பார்த்தாலும் அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கிறீங்க? குடிக்கிறதுக்கும் திங்கிறதுக்கு மட்டும் தானா? டேய் அவனுக்கு நல்லபடியா புத்தி எடுத்து சொல்லுங்க, புரியுதா? ஓயாம திங்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு அவன் அண்ணா அம்மாதான் சொல்லிட்டாங்கல்ல
ராசாத்தி உங்களுக்கு தானே, அப்புறம் ஏன்னா நீங்க வருத்தப்படுறீங்க? ராசாத்தி அட்வான்ஸ் கந்து வட்டி மாதிரி அது எப்பவுமே நம்ம கையிலேயே தான் இருக்கும். புரியாதவனா இருக்கான். பாண்டியனுக்கு ராசாத்திய கல்யாணம் பண்ணி வச்சா முதலிரவுல முழுசா சாப்பிட போறான். எனக்கு எச்சிலையா? இதுக்காகவா 5 வருஷம் பின்னாடி நாய அலைஞ்சேன்? ராசாத்தி மேல என்ன தவிர வேற எவனோட நிழலும் படக்கூடாது. அப்படி ஒருத்த ஆசைப்பட்டான்னா அவ உயிரோட இருக்கவே கூடாது. ஏய், அவ யாருடா? என் தெய்வம். அவ எனக்கு முழுசா வேணும்டா. ராசாத்தி மேல வச்சிருக்கிறது பாசம் மட்டும்தான் நினைச்சேன். இப்பதான புரியுது பைத்தியம்னு. பீர்பட்ல உடச்சு கொடுத்தா நீங்க குடிக்க மாட்டீங்க, அது நீங்களே உடச்சு கொடுத்தாதான் குடிப்பீங்க. புரியுதுன்னு புரியுது உங்க என்ன? நல்லாவே புரியுது. அம்மா என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னு தெரியலையாடா. ஏன மனதை போட்டு குழப்பிக்கிறீங்க? நடக்கிற விஷயம் நல்லதாவே நடக்கணும். ஏய், ராசாத்தி எனக்கு வேணும்டா. ராசாத்தி எனக்கு முழுசா வேணும்டா. பாண்டிய வேற அவளை தொட்டு தாலி கட்டுவானே, அதை என்னால எப்படிடா தாங்க முடியும்? ஏய், அவ ஒரு அதிசிந்தாடா, அதிசிந்தா. டேய், நம்ம அண்ணன் இலக்கண நடையில பேச ஆரம்பிச்சிட்டாரு, இனிமேல் இங்க 1 நிமிஷம் கூட இருக்க கூடாது. அப்படியே இதே மூடோட பாருக்குள்ள போனா அண்ணன் செலவு கணக்கு பார்க்க மாட்டாரு. காச பத்தி எனக்கு கவலை இல்லடா. ராசாத்தி மேல எவனாவது கண்ணு வச்சிட போறான். உடனே நம்ம அண்ணன் நிரூபிக்காம உடம்பட்டார் போல. எங்க சுத்தினாலும் திரும்ப திரும்ப ஒரே இடத்துக்கு வந்துடுறாரு. டேய், நம்ம அண்ணனை எடுத்துடா போலாம். ராசாத்தி நாளைக்கு பாதில வாங்க போலாம். ஏ தம்பி, ஏறானே? ஆ, அம்மா, என்ன யாருமே இல்ல அதுல ரோட்ல தனியா நின்னு வானத்தை பூமி ஆராய்ச்சி பண்ணுவியாட்டிருக்க? யாரா அவன்? ஓ, நம்பால இப்படி வேஷம் போட்டுட்டு வந்து ஏமாத்துற வேலையவே போச்சு. இன்னைக்கு வச்சுக்கிறண்டி உனக்கு. வாழ்க்கையில சோகமானே அண்ணே, தம் அடிக்கிறீங்க, தண்ணி அடிக்கிறீங்க, உங்களால ஒரு தீப்பெட்டி வச்சுக்க முடியாதானே? அது அந்த அர்த்தத்துல நான் கேட்டேன். அப்படியா? நான் கூட அப்படியே ஆடி போயிட்டேன். ஏண்ணே, தண்ணி போட்டா ஆட்டம் வராம பின்ன என்னன்னா வரும்? ஆமாமா, கரெக்ட் தான். தீப்பெட்டி இல்லையா? தீப்பெட்டி இல்லைண்ணே. எங்க
நீ பயங்கரமான ஆளுங்க. அடிக்கூடாது நீ தண்ணி அடிக்கிற பாரு அண்ணன் வேட்டியை முடிச்சு கட்ட மாட்டேன் அப்படி விஷயம் முடியாம வேட்டி அப்படியே அவுத்து விட மாட்டேன் அதனால நீ இப்ப தண்ணி அடிக்கிற தண்ணி அடுறா ஏனே இப்ப உங்களுக்கு என்ன தண்ணி தானே அடிக்கணும் இருந்த ஒரு நிமிஷம் என்னடா அரை பாட்டில் ஓபன் பண்ணிட்ட நாங்களே பாக்கெட்ல விட்டு எடுத்துக்கிறேன் என்னளை வரல பேசுனா நான் விட்டுருவேன் யா ராசாதிக்கு தாடி மீசிலாம் முளைக்காதே இப்ப என்ன உங்களுக்கு இந்த தாடி மீச தானே வெச்சுக்கோ பாவி தண்ணி சிகரெட் அடிக்க மாட்டேன்னு விட்டு விளாசுறியா குடிப்பியா அப்ப என்ன போய் சொல்றேன் நடிக்க என்ன வேட்டிய மடிச்சு கட்டணா
நம்ம பங்காளி ரகுபதி கடையில திருடிட்டு வந்தாங்க டீச்சர். தப்பு தாங்க டீச்சர், ஆனா உங்களுக்காக திருடுறது தப்பு. சரி, இந்த பழத்தை சாப்பிட்டா என்ன நன்மை சொல்லு பார்க்கலாம். என்னங்க டீச்சர்? இந்த பழத்தை சாப்பிட்டா என்னென்ன நன்மை? இந்த பழத்தை சாப்பிட்டாங்களா உங்களுக்கு தேவையில்லாத இடத்துல எல்லாம் முடி முளைக்காது. சரி, நீ எனக்காக பழம் கொண்டு வந்திருக்க, நானும் உனக்காக ஆசையா பழம் கொண்டு வந்திருக்கேன். எனக்காகவா? டீச்சர், எனக்கு ஒரு சந்தேகம் டீச்சர். சந்தேகம் கேக்குறமான உண்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் உன் சந்தேகம் என்ன சொல்லுவ? கேட்டா என்ன கோச்சுக்க மாட்டீங்களே டீச்சர்? நான் தான் உன்னை என்னைக்காவது திட்டிருக்கனா? நீ தான் என் செல்லம், கோச்சுக்க மாட்டேன் சொல்லு. அப்புறம் நாயே பேயல திட்ட கூடாது. அட கெட்ட வதரும் அப்பளம் கூட திட்ட மாட்டேன்னு சொன்னேன். அப்படின்னா தான் வந்துச்சு டீச்சர். டீச்சர், இந்த ஆடு மாடெல்லாம் வயிற்றுக்குள்ள குட்டி இருந்தா அதை என்னன்னு சொல்லுவாங்க? பயந்துடாதுடா. ஒரு சின்ன இடத்துல இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது. கடவுள் ரொம்ப உயர்ந்தவருக்கு டீச்சர். பின்ன என்னங்க டீச்சர், ஒரு சின்ன இடத்துல அவ்வளவு பெரிய விஷயத்தை வச்சிருக்கிறாரு டீச்சர்? எனக்கு இதை கேட்டா பிடிச்சு அப்படியே தலையெல்லாம் சுத்துது. அந்த சின்ன ஓட்டி நான் கூட பாக்கணும். ஐயோ, அறிவு இங்க வா. யோ, பப்ளிக் பிளேஸ்ல இப்ப பேச கூடாது. இப்ப இந்த சந்தேகம் மட்டும் இல்ல, உனக்கு இன்னும் நிறைய சந்தேகத்தை தேவைக்கிறேன். தனியா இருக்கும்போது வா. போனா ராசதி ரெடியிட்டாளா? இந்த பிறந்தநாள் தான் அவள் வாழ்க்கையில் முக்கியமான நாள். ஏய், மாப்பிள்ளை பார்த்த விஷயத்த ஒன்று ராசதி சொல்லிய சொல்லிடுறாத. நீ சாயந்தரம் பொண்ணு பார்க்க வரும்போது அவளுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்க போகுது. அதுவும் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்த உடனே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுவா பாரு. ஏங்க மாப்பிள்ளை, இவர் தான் உனக்கு பிடிச்சிருக்கே இல்லையான்னு ஒரு வார்த்தை. ஏய், என் தங்கச்சி ஒன்றும் உன்ன மாதிரி உண்ணாவிரத கேச இல்லை. அப்படியே இருந்தாலும்
என்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டா. நான் பார்த்துருக்க மாப்பிள பாண்டிய நல்லா படித்தவர் நல்லவர், நிச்சயம் அவளை பார்த்தா தட்டமாண்டா. சரி சரி, கோயிலுக்கு போக நேரமாச்சு, போயிட்டு வந்து சாயங்காலம் பன்சன் வேறு இருக்கு. சரி போகலாமா? போனா ராசாத்தி, ராசாத்தி ராசாத்தி. என்னோட ராசாத்திக்கு என்னோட பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். சரி, இப்போ நீ எப்படி இருக்க தெரியுமா? அப்படியே தமனா மாதிரியே இருக்கிற. இந்த ஊர் கண்ணு ஊரா உன் மேல தான் இருக்குது. உள்ள கூட்டிட்டு போய் சுத்தி போடணும். அப்படிங்களா அம்மா? கிண்டல் பண்ணாதீங்க அம்மா. சரி அதெல்லாம் போகட்டும் அம்மா. இன்னைக்கு என் பிறந்த நாள், என்னை முத முதல்ல நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும். எங்கள் அண்ணன் காலில் விழுந்து கூட நான் ஆசீர்வாதம் வாங்கலாமாம்மா. அவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. இந்த வருஷம் நான் உங்ககிட்ட முத முதல்ல ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் இந்த குங்குமத்தை நெத்தியில் வச்சு விட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாமா, மனசளவில் நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பண்ணாட்டி ஆகிட்டோம். நமக்குள்ளே நடந்த இந்த இது ஊரறிய நடக்கணும் மாமா, அதுதான் என் ஆசை. இந்த கல்யாணத்தை பற்றி உனக்கிட்ட பேசினா ஒன்றும் ஒத்துக்குவாரா? அதுவா, இன்னைக்கு என் பிறந்த நாள், இன்னைக்கு தான் அண்ணங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லான்ட்ருக்கேன். இவர் தான் மாப்பிள்ளான்னு சொன்னால் அண்ணன் ஓகே சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் என் பிறந்த நாள் அன்னைக்கு இந்த இன்ப அதிர்ச்சியை கொடுத்தா ஒரு நிமிஷம் ஆடி போயிடுவார். யாரா சத்தி உன்ன ஒத்துக்குவாரா? மாமா இங்கே பாருங்க, இவர் தான் மாப்பிள்ள, இவரை தானே நான் கட்டிக்க ஆசைப்பட்றேன்னு சொன்னால் போதும், உடனே ஓகே சொல்லிடுவார். என் சந்தோஷத்தில் தான் அவர் அவர் உயிரியே வச்சுருக்காரு. நீங்கள் என் மேலே உயிரியே வச்சுருக்கீங்க, அவ்வளோதாங்க வித்தியாசம். ரசத்தி, நான் இன்னைக்கு சென்னைக்கு போகிறேன். அங்கே மூணு கம்பெனியில் எனக்கு வேலை கிடச்சிருக்கு. கட்டாயம் நல்ல வேலையோடு தான் திரும்பி வருவேன். வந்த முப்பாடு நம்ம ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம், அதுக்குள்ளே உன்கிட்ட பேசி சம்மதம் வாங்கிடுறேன். எனக்கு ஃபோன் பண்ணுறேன். சரி மாமா, நீங்கள் போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க சரியா? ஆமாம், இன்னைக்கு என் பிறந்த நாள், இன்னைக்கு ஒரு கிஃப்ட்டுமே எனக்கு வாங்கி தரலையா? ராசாத்தி, என்னால் இப்போ பெருசாக எதுவும் வாங்கி தர முடியல. எனக்கு வேலை கிடைச்சப்போ உனக்கு நிறையா செய்வேன். அப்படியா மாமா? இங்கே பாருங்கள், காதலுக்கு எது தெரியுமா பொருள் தராங்க. ஒரு நல்ல பொருளாக கொடுத்தா தான் அவங்க கடைசி வரையும் அதை ஞாபகார்த்தமாக வச்சுக்குவாங்க. அவங்க நினைவுகள் அழியாதுன்னா அந்த பொருளை தராங்க. அந்த மாதிரி உங்கள் நினைவு அழியாமல் இருக்க உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குது.